ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ரூபகிருஷ்ணன் பேசுகிறேன். நான் இப்போ சொல்ல போகிறேன் என்னன்னா, ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரீசெண்டாக ஒரு 1 வீக் ஆகிட்டு ரெகுலராக பே பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு ஆப் பற்றின்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பேர் வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேஷ்மேன் தான். நீங்கள் அது ப்ளே ஸ்டோர்லேயே கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன், நீங்கள் அது மூலமாக டவுன்லோட் ஆரம்பிச்சிடலாம். இது வந்து நம்ம கிளிக் அண்ட் ஏன் மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? நான் ஆல்ரெடி வீடியோ போயிருந்தேன், கிளிக் அண்ட் ஏன் மாதிரி தான். ஸோ அதே மாதிரி தான் ஜஸ்ட்டு. ஆனால் இதில் வந்து செகண்ட் கூட்டியிருக்காங்க, அதில் 25 செகண்ட் வரும். ஆனால் இதில் வந்து 45 செகண்ட்ஸில் நம்ம வந்து டாஸ்க்கு முடிக்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு டாஸ்க்கும் 45 செகண்ட் ஆகும். இப்போது ஸ்டார்ட் கொடுக்குறேன், பார்த்துருங்க. இதுக்கு ப்ரூஃபும் என்றதுக்கு நான் அதுவும் உங்களுக்கு அனுப்பிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த ஆடெல்லாம் ஓப்பன் ஆகுது. ஒருவேளை இந்த ஆடை கிளிக் பண்ணுறேன், இந்த ஆடை கிளிக் பண்ணிவிட்டு இன்னொரு 40 செகண்ட் நம்ம வெயிட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? ஆனால் வந்து அவங்க எல்லாமே க்ளீனாக செக் பண்ணுறாங்க, அதை மட்டும் நான் உங்களுக்கு திருப்பி சொல்லிவிட்டேன். நீங்கள் இப்போ ஒரு 50 வாட்டி நார்மலாக நீங்கள் அந்த செகண்ட் வெயிட் பண்ணாமல் நீங்கள் போனீங்கன்னா 50 வாட்டியில் நீங்கள் எத்தனை வாட்டியும் கரெக்டாக உங்களுக்கு அந்த நிமிஷங்கள் அவங்க கரெக்டாக மேட்ச் பண்ணுறாங்களோ அதுக்கெல்லாம் மட்டும்தான் அவங்க இது பண்ணுறாங்க. நான் நிறைய வாட்டி செக் பண்ணதில்ல. திருப்பி நான் வந்து அவங்க சொன்ன ரூல்ஸ் மாதிரி ஃபாலோ பண்ணேன், எனக்கு கரெக்டாக பே பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு நாள் லேட் பண்ணாலும் அதுக்கு அடுத்து வந்து கன்ஃபார்ம் பே பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? நம்மளுக்கு இது வந்து அலர்ட்டாக இருக்கணுன்னாக்கி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நார்மலாக நோட்டிஃபிகேஷன் வரல, அதுமாரி நோட்டிஃபிகேஷன் வந்துடும். உங்கள் டாஸ்க்கு வந்து பேலன்ஸ் எடுக்குது, நீங்கள் வந்து ஃபுல் பண்ணுங்கன்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ அதனால் நம்ம பிரச்சனை கிடையாது, நம்ம அப்போ போது முடிஞ்சிடும். ரெண்டாவது மணி பேமெண்ட் வந்தாலும் நம்மளுக்கு வந்து மேலே டாஸ்க் வந்துடும். பேமெண்ட் அதாவது பேமெண்ட் வர வரைக்கும் டாஸ்க்கு அதாவது பேமெண்ட் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் மேலே நோட்டிஃபிகேஷன் எதுவுமே வராது. பேமெண்ட் வந்த உடனே மேலே நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? டெய்லியும் ஒரு 2 நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். பேமெண்ட் உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணுங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கன்னு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் 40 செகண்ட்ஸ் ஆகிட்டு இவனை பேக் போகிறேன். டாஸ்க் 2-8 மினிட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் இல்லைங்க. நான் இப்போ அந்த டாஸ்க் முடிச்சிடறேன், முடிச்சுட்டு நான் இப்போ உங்களுக்கு காணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பாருங்கள், நான் இப்போ எல்லா டாஸ்க்கும் முடிச்சிட்டேன். மொத்தம் 5 டாஸ்க்கும் இதில் உண்டு. ஒவ்வொரு டாஸ்க்கும் நீங்கள் ஒவ்வொரு டாஸ்க்கு கிளிக் பண்ண உடனே உங்கள் ஆட் ஓப்பன் ஆகும். கொஞ்சம் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்னு கொடுத்தோன்னா டாஸ்க்கும் வராது, ஆட்டோமேட்டிக்காகவே டாஸ்க் வந்து ஃபுல்லாக வர்றதுக்காண்டி ஆட் வரும். அந்த ஆடை கிளிக் அந்த ஆட் வந்து லாஸ்ட் முடிஞ்சோன்னா கிளிக் பண்ணுங்கள். 30-40 செகண்டு கண்டிப்பாகட்டு லாஸ்ட் ஆடு என்ன ஆடு வருதோ அந்த ஆடை கிளிக் பண்ணிவிட்டு 30-40 செகண்ட் அந்த ஆடை வந்து நீங்கள் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேக் வந்தீங்கன்னா டாஸ்க் 1 இருக்கும், டாஸ்க் 2, டாஸ்க் 3, டாஸ்க் 4 இப்படி வரிசையாக வரும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? இது எல்லாமே கிளிக் பண்ணி முடித்தோடனே அந்த 5 டாஸ்க் 5வது டாஸ்க்கு முடிஞ்ச உடனே உங்கள் பேடிஎம் இது கேட்கும். உங்கள் பேடிஎம் இது கேட்டோடனே நீங்கள் டைப் இது பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்ன நோட் பண்ணிவிடுங்க, என்னோடய நம்பர் நான் சொல்கிறேன். அப்படி ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா எனக்கு வாட்ஸ்அப்பில் இது கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? 9790389724 இதான் என்னோடய நம்பர், நல்லா கேட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். 9790389724 இதான் என்னோடய நம்பர். இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் எந்த சந்தேகம் தான் கேளுங்க, நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன். இது ஏன் நான் லேட்டாக விடுறேன்னா, இது 1 மந்தாட்டு லான்ச் பண்ணிட்டாங்க, இது முன்னாடியே லான்ச் பண்ணிட்டாங்க. இது ஏன் லேட்டாக விடுறேன்னா, அவங்க ரெகுலராக பே பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ அதனால தான் எனக்கு 1 வீக் போல் பெண்டிங்கில் கிடந்தது. அப்போ அதுக்குள்ளே பேமெண்ட்டும் எனக்கு வந்து ரிசீவ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து இப்போ நான் ரிலீஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? சப்மிட் கொடுத்துறேன், சப்மிட் கொடுத்தேன்னா டேரெக்டாகவே ஸ்டார்ட்ன்னு நகையின் வரும். திருப்பி நம்ம ஸ்டார்ட் தான், டேரெக்டாக வெளியே போகாது. திருப்பி நம்ம அந்த ஆப்புக்குள்ளே தான் இருக்கும், இருந்து நம்ம திருப்பி ஸ்டார்ட் பண்ணி போகிற மாதிரி தான் அவங்க வச்சுருக்காங்க. அது இது நம்ம ஷேர் பண்ணலாம். இதில் 3வது பட்டன் கிளிக் பண்ணுறேன். இது மூலமாக நம்ம ஷேர் பண்ணுற ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு பேர் வந்து மறந்துடாதீங்க, இதுக்கு பேர் வந்து கேஷ்மேன். இந்த கேஷ்மேன் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிடுங்க, ப்ளே ஸ்டோரில் இருக்குது. அப்படி இல்லைனா என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுத்துருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ், இது மூலமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிடலாம்.
முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் இதில் வந்து ரெஃபர் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு எல்லாமே கிளியராக இருக்கும். நான் இப்போ எல்லாமே லைவாக தான் நான் உங்கள் காணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்குள்ளே பேமெண்ட் மெத்தட் வந்து நான் காணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருங்க. என்னோட பாஸ்புக்கில் போகிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மொத்தம் டோட்டாலிட்டி இவ்வளோ வந்துருக்குது. இவ்வளவுமே எனக்கு கேஷ்மேன்ல தான் வந்திருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கேஷ்மேன் 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 எல்லாமே எனக்கு அதுலேருந்து தான் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, பார்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே எனக்கு அதுலேருந்து தான் வந்திருக்கு. இப்படி தான் நான் வந்து இது யானி பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, இது இவ்வளவுமே எனக்கு வந்து ஒரு டேஸில் கிடச்சது. ஃபோர் டேஸில் கிடச்ச மீன்ஸ் நான் வந்து இதை நார்மல் டைம் ஸ்பெண்ட்ல ரெகுலர் பே பண்ணுறாங்களான்னு எனக்கு ஒரு இது தெரியணும். ஸோ அதனால தான் நான் வந்து இவ்வளோ மெதுவாக நான் ஸ்லோவாக இது பண்ணேன். நான் வந்து இப்போ நேற்று நான் அஞ்சு நான் அடிச்சிருக்கேன். ஸோ நான் இன்னும் கண்டினியூ நான் அடிக்க ஆரம்பிக்கிறேன். அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக பே பண்ணுவாங்க, 2 ரூபா 3 ரூபா அப்படி பே பண்ணிட்டே தான் இருப்பாங்க, நிறுத்த மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, அவங்க அப்படி ஸ்லோ பண்ணிட்டாங்கன்னா அது ஏன் ஸ்லோ பண்ணுறாங்கன்னா நான் திருப்பி உங்களுக்கு சொல்லிவிடேன். அவங்களுக்கும் ஏர்னிங்ஸ் வரணும், அவங்களுக்கு ஏர்னிங்ஸ் வந்தால் நம்மளுக்கு பேமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு அமௌண்ட் வந்த பிறகு நம்மளுக்கு கண்டிப்பாக பேமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அது வரைக்கும் நல்லா இது ஏர்ன் பண்ணலாம் முடிஞ்சு. நான் என்னென்னு சொல்லிவிடேன், ஆரம்பகட்டத்தில் வந்து எல்லா ஆன்லைன் ஜாப்புமே நான் திருப்பி சொல்லினேன், ஆரம்பகட்டத்தில் எல்லா ஜாப்புமே எல்லா கம்பெனியுமே 2 மாதம் 3 மாதம் 5 மாதம் நல்லா பே பண்ணுவாங்க. ஸோ அதனால் யோசிக்காதீங்க, ஃபாஸ்ட்டாக நீங்கள் வாங்க, வந்து ஏர்ன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமாக சொல்லிவிடேன், இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிவிடுங்க. ஏதாவது தெரிவித்தோம்னா கமெண்ட்டில் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லைனா நான் என்னோடய நம்பரை இந்த வீடியோவில் கொடுத்துருந்தேன். ஸோ அது மூலமாக நீங்கள் வந்து இது பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.